ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. எவ்வளவு முயற்சி செய்தாலும் நாம் நினைக்கும் காரியங்கள் நடப்பதில்லை. நம்முடைய முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் முடிகிறது என நினைப்பவர்கள் எளிமையான ஆன்மீக பரிகாரத்தை செய்து வந்தாலே நன்மைகள் பலவற்றையும் நம்மால் பெற முடியும். பிரபஞ்ச சக்திகளின் அருளுடன் இறை அருளும் நாம் நினைப்பது நடக்கும். பல பரிகாரங்கள் பார்ப்பதற்கு மிக மிக எளிமையானதாக இருந்தாலும் அவைகள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். இவற்றை தொடர்ந்து செய்வதால் பல விதமான மாற்றங்கள் ஏற்படுவதையும் நன்மைகள் பலவும் தேடி வருவதையும் பார்க்க முடியும். நாம் நினைத்தது அனைத்தும் செயலாக நடக்க வேண்டும் என அனைவரும் நினைப்பதுண்டு. ஆனால் அனைவருக்கும் அனைத்தும் நினைப்பது போல் நடப்பதில்லை. பலரும் புலம்புவது நம் ஒன்று நினைத்தால் அது ஒன்று நடக்கிறது என்பதுதான். சிலர் எதுவும் நடக்கவில்லை என வருத்தப்படுவார்கள். இப்படிப்பட்ட சில எளிய பரிகாரங்கள் செய்து வந்தாலே நினைத்த காரியம் மனதில் நினைத்தபடியே நடக்கும். சிறிய விஷயம் முதல் பெரிய விஷயம் வரை நினைத்தபடி நடப்பதற்கு இதை செய்து பார்க்கலாம். நினைத்த காரியங்கள் நல்லபடியாக நடக்க வேண்டும். வேலைக்கான இன்டர்வியூ போன்ற விஷயங்கள் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என நினைப்பவர்கள் வெளியில் புறப்படுவதற்கு முன் காலையில் எழுந்து குளித்துவிட்டு நெற்றியில் திருநீர் அணிந்து கொண்டு செல்லலாம். வெறும் வயிற்றுடன் செல்லக்கூடாது. சிறிது பாலாவது குடித்த பிறகுதான் செல்ல வேண்டும். அதுபோல் ஒரு ஸ்பூன் அளவாவது தயிரில் சிறிதளவு சர்க்கரையை கலந்து சாப்பிட்டுவிட்டு செல்வதால் அந்த காரியம் நிச்சயமாக வெற்றியாக நடக்கும். காலையில் 6 மணிக்கு முன்பாக அரச மரம் எங்கு இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அங்கு சென்று தானாக உதிர்ந்து விழும் இலையில் சேதம் இல்லாத ஏதாவது ஒரு இலையை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த இலையின் மைய பகுதியை பார்த்து நீங்கள் என்ன காரியமாக செல்கிறீர்களோ அல்லது உங்களுக்கு என்ன காரியம் நடக்க வேண்டுமோ அந்த காரியம் நல்லபடியாக முடிய வேண்டும். நீங்கள் நினைத்தபடி அனைத்தும் நடக்க வேண்டும் என அந்த மரத்திடம் சொல்லி வேண்டிக்கொண்டு அந்த இலையை கண்ணில் ஒட்டிக்கொண்டு சட்டைப்பையில் வைத்து கொண்டு வீட்டிற்கு வந்துவிடுங்கள். வீட்டிற்கு வந்து தயாராகிவிட்டு வெளியில் செல்லும் போது ஓம் ஹரையே ஓம் என்ற மந்திரத்தை 10 முறை அல்லது 11 முறை மட்டும் சொல்ல வேண்டும். உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியத்தை மனதில் நினைத்து கொண்டு அது நடந்துவிட்டதை போல் நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். இப்படி செய்துவிட்டு அந்த காரியத்தை செய்வதால் கண்டிப்பாக நீங்கள் நினைத்தபடி அப்படியே அந்த காரியம் கைகூடும். சாதாரண புது உடை வாங்க செல்வது முதல் பெரிய காரியங்கள் வரை எதற்கு வேண்டுமானாலும் இதை செய்யலாம். இந்த மந்திரத்தை சொல்வதால் உடலில் ஒரு விதமான அதிர்வலைகள் ஏற்பட்டு அது செயல் வடிவமாக மாறும். இது நடக்குமா என சந்தேகப்படுபவர்கள் சிறிய காரியம் ஒன்றிற்காக இத்தனை நடக்கிறதா என பரிசோதனை செய்து பார்க்கலாம். அது நடந்தால் அடுத்த பல விஷயங்களுக்கும் இந்த பரிகாரத்தை முறையாக செய்யலாம். இந்த மந்திரத்தை சொல்வதற்கு தனியாக அமர்ந்து தியானம் போன்றவை செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. பயணம் செய்து கொண்டு கூட சொல்லலாம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.